வணக்கம் ஆதவன் நேயர்களே, இன்று ஒரு வித்தியாசமான நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். வடக்கு மாகாண சபையினுடைய சபை முதல்வர் சி வி கே சிவஞானம் அவர்கள் இங்கிருக்கிறார். மாகாண சபையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் தவராஜா அவர்கள் இங்கிருக்கிறார். மாகாண சபைக்குள் உள்ளும் புறமும் பல்வேறு விமர்சனங்களை கொண்டிருக்கும் ஆனந்தி சசிதரன் இங்கிருக்கிறார். மூன்று வேறுபட்ட முகங்களோடு, மூன்று வேறுபட்ட ஆளுமைகளோடு இன்றைய ஆதவன் தொலைக்காட்சி உங்களை சந்திக்கிறது. அந்த வகையில் முதலாவது சபையை வழிநடத்தி செல்கின்ற சபை முதல்வர் சி வி கே சிவஞானம் அவர்களோடு கேள்வியை ஆரம்பிப்போம் என்று இருக்கின்றோம். வணக்கம் சபை முதல்வர் அவர்களே. வணக்கம். இந்த மாகாண சபையினுடைய ஆட்சி காலம் முடிவடைவதற்கு 21 மாதங்களே இருக்கின்றன. இந்த மாகாண சபை வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் பாரியளவு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தார்கள். உள்நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் இந்த மாகாண சபை இழந்து போன பல்வேறு பிடயங்களை முழுமையாக மீட்காவிட்டாலும் கூட மக்களுக்கான ஒரு ஆத்ம திருப்தியையாவது கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை நடைமுறையை கொண்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இன்று இல்லாது போகின்ற, அல்லது அந்த நம்பிக்கை மீது கேள்விகள் எழுகின்ற, அல்லது அந்த நம்பிக்கை மீது சந்தேகம் கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இன்று உருவாகியிருக்கிறது. ஆளும் கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அந்த கட்சியினுடைய, தமிழரசு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் ஆளுமைகளில் ஒன்றாக இருந்து சபை முதல்வராக இருக்கின்ற நீங்கள் இது பற்றி என்ன கருதுகிறீர்கள்? வடக்கு மாகாண சபையை எங்களுடைய மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு உருவாக்கினார்கள், தேர்ந்தெடுத்தார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான். ஆனால் நாங்கள் முழுமையாக அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி செயற்பட்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு நான் தயாரில்லை. சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதற்கான அரசியல் சூழல், குறிப்பாக ஒன்று என்னுடைய கருத்தில், நாங்கள் ஒரு கூட்டமைப்பு, 4 கட்சிகளினுடைய கூட்டமைப்பு. அப்போ கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சில சில நிகழ்ச்சி நிரல்களும் இருக்கின்றன. அவையும் சில சமயங்களிலே எங்களுடைய செயல்பாடுகளிலே ஊடுருவல் செய்திருக்கின்றன. கட்சி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சிக்கல்கள் எங்களுக்கு இருந்தாலும் கூட நாங்கள் முழுமையாக தோற்றுவிட்டதாகவும் நான் கருதவில்லை. எங்களுடைய சில கருத்துக்கள், அதாவது எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அபிலாசைகள், எதிர்பார்ப்புகள் சம்பந்தமான விடயங்களிலே தீர்மானங்கள் எடுத்ததும் கருத்துக்களை தெரிவிப்பதும் பேசியதை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே அது அரசியல் ரீதியாக, உரிமைகள் ரீதியாக கொஞ்சம் அல்லது ஒரு கணிசமான செயல்பாட்டை நாங்கள் செய்து தான் இருக்கிறோம். ஆனால் ஏனைய செயல்பாடுகளிலே திருப்தி என்று சொல்லக்கூடியதாக நான் பார்க்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் புதிதான ஒரு சபை என்பது உண்டு. எங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு நிர்வாக நடைமுறைகளிலே, செயல்பாடுகளிலே போதிய அனுபவம் இல்லை என்பதும் இன்னும் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலையும் ஒரு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கலாம். ஆகவே நான் சொல்வதெல்லாம், நாங்கள் ஒரு 40% மார்க்ஸை பெற்றிருக்கிறோம் என்பதுதான். இது பற்றி பல்வேறு விமர்சனங்களை மாகாண சபையிலும் சரி, வெளியிலும் சரி, தொடர்ந்து முன்வைத்து வருகிறீர்கள். எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலே தவராஜா அவர்களே, குறிப்பாக மாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டங்களின் போது உங்களுடைய உரைகள் மிக முக்கியமானவையாக அமைந்திருக்கின்றன. புள்ளிவர அடிப்படையில் பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். எனவே இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலே மாகாண சபையினுடைய ஆளுமை, மாகாண சபையினுடைய ஆட்சி முறைமை, அதனுடைய செயற்பாடுகள், ஏற்கனவே கேட்ட சி வி கே சிவஞானம் அவர்களோடு கேட்ட கேள்விகளோடு உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? மாகாண சபை என்று சொல்லும்போது அதில் 2 விதமான விடயங்கள், இல்லை சென்று 2 விதமான செயற்பாடுகள் அமைகின்றன. ஒன்று சபை நடவடிக்கை, அதுக்கு தான் சிவஞானம் அவர்கள் கௌரவ சிவஞானம் அவர்கள் தலைவர். இன்னொன்று
நிறைவேற்று அதிகாரம் இல்லை நிறைவேற்று அதிகார செயற்பாடுகள், அது முதலமைச்சர் தலைமையினால் நிறைவேற்று அதிகார செயற்பாடுகள். இது ரெண்டு வந்து மாகாண சபையை நிர்வகிக்கின்ற விடயங்கள். இதுக்கு புறம்பாகவும் நாங்கள் சில விடயங்கள் செய்திருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைய குழுவுக்கு எங்களுடைய தீர்மானங்கள், இந்த நாட்டினுடைய சில இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் இல்லாட்டி என்ன செய்யணும் தொடர்பாக, அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பாக, இது எங்களுக்கு எங்களுடைய வரம்புக்கு மாகாண சபை நிர்வாகமின்ற வரம்புக்கு அப்பாற்பட்டதாலும் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய நலன்சார் விடயங்களாக நாங்கள் சார் செயற்படுத்தியிருக்கோம், செயற்படுத்தவும் வேணும். இப்போ இந்த மூன்றையும் தனித்தனியாகத்தான் நான் மூன்று சம்பந்தமான இந்த மூன்று விடயங்கள் சம்பந்தமான எனது கருத்தை வித்தியாசமான கருத்துக்களின் அடிப்படையில் தான் நான் இதை முதல் பிரித்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவது முக்கியமானது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முழு விடையும் அடங்குகின்ற விடயம் அந்த நிர்வாக இல்லாட்டி நிறைவேற்று அதிகார செயற்பாடு. அதுக்குள்ளான் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய மையப்பாடு இல்லாட்டி என்னுடைய துணி அடங்கி இருக்கின்றது. நான் தொடர்ச்சியாக இந்த மாகாண சபையினுடைய நிர்வாக செயற்பாடுகள் ஒரு திறன் மிக்கதாக இல்லை, உண்மையாக இந்த 13வது திருத்த சட்டம் என்றது எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு எலும்பு அதிகார பரவலாக்க தொடர்பாக பார்த்தால் ஒரு மிக்க ஒரு சொற்ப அதிகாரங்கள் தான் தந்திருக்கு. அந்த அதிகாரங்கள் கூட சரியாக நடைமுறைப்படுத்த முடியாமல் மத்தி பல முறை வழிகளிலையும் எங்களுக்கு தடைகளை வச்சு கொண்டு இருக்குது. இதற்கு மத்தியிலும் சில விடயங்களை நாங்கள் செய்திருக்கலாம், அந்த செய்யக்கூடியவற்றை கூட செய்யலை என்றது தான் என்னுடைய குறைபாடு. நான் சொல்லவில்லை எங்களுக்கு முழுமான எல்லா விடயங்களையும் சரியாக செய்துவிட்டு ஒன்றை செய்யின்னு சொன்னால் அதில் ஆளுமையோ கட்டித்தனமோ இல்லை. இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இவ்வளோ இடபாடுகள் இவ்வளவு அல்லது என்னென்னு சொல்கிற லிமிட்டேஷன் இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சிலதுகளை செய்து காட்டுறது தான் கட்டித்தனம், அங்கே தான் ஆளுமை இடம் பெறுகின்றது. என்னுடைய குறைபாடு அங்கே தான் இருக்கின்றது. நான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றேன் அந்த செயற்பாடு இல்லை என்றது. நீங்கள் கேட்டீங்கள் இந்த நான் பட்ஜெட் சம்பந்தமாக ஒவ்வொரு முறையும் புள்ளி விவரங்கள்ட கதைக்கிறேன். இது நான் தொடர்ச்சியாக 2014 எங்களுக்கு தரப்பட்ட அந்த மூலதன செலவீடுகளில் திரும்பி போகவில்லை. அது புள்ளியாக ஊடகங்கள் சொன்னது காசு திரும்பி போகவில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்யிருக்காங்க, காசு எடுத்து ஃபிக்ஸ் டிபாசிட்னு சொல்லுகின்ற என்னென்னு சொல்கிறது வேறு வேறு திணைக்களங்களுடைய கணக்குகளில் நிலை வைப்புகளில் வச்சுட்டு அடுத்த வருஷம் சரி ஒரு கேபினட் டிசிஷன் எடுத்திருக்கிற கடைசி டிசம்பர் மாதம் 2014 இதை நாங்கள் மார்ச்சுக்குள்ளே சில சில விடயங்கள் இன்னும் அது ஒரு நியாயமான கேபினட் டிசிஷன் மார்ச்சுக்குள்ளே செய்து முடிக்கிறது. ஆனால் நான் எத்தனையோ கேள்வி ஏப்ரல்லேருந்து கேட்டும் அது கடைசியாக ஆகஸ்ட்லான்னு எனக்கு மறுமொழி வந்தது. ஏனென்றால் ஆகஸ்ட்லான்னு அவர்கள் செய்து முடிச்சிருக்கின்றார். அப்போ இங்கே வந்து அந்த நிர்வாகத்தை செயற்படுத்துகின்ற இல்லாட்டி இந்த அவர்களுக்கு செயற்படுத்துகின்றவர்களுடைய ஒரு திறனற்ற செயலுன்னு தான் என்னுடைய கணிப்பு. இதைத்தான் நான் வரவு சில திட்ட விவாதங்களில் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அதே போல் கடந்த வருடம் 2015 கூட 30வது தேதி எங்களுடைய கௌரவ தலைவர் ஒரு லஞ்ச் கொடுத்தவர் ஒரு ஹோட்டலில். அப்போ முதலமைச்சரும் அதுக்கு ஒரு விருந்தாளி. அவரை பேச சொல்லி கேட்டோன்னு அவர் சொன்ன நான் பொதுவாக எழுதி கொண்டு வந்து தயார் நிலையில் நான் பேசுகிறது நீங்கள் நான் சாப்பிட்டுட்டு போட்டு சாப்பிட்டுட்டு போகிட்டு வந்தேன் என்ன நீங்கள் பேச சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சில் குறிப்பிட்டார். நாங்கள் இந்த வருடம் எங்களுக்கு தந்த பணங்களை முழுக்க செலவழி என்ன நோக்கத்துக்கு தந்தது செலவழிக்காமல் கடைசி நேரத்தில் பொருட்களை வாங்கி நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கின்றோம், இது பிள்ளை வருங்காலத்தில் நாங்கள் திருத்தி நேரத்துக்கே செய்வோம் என்று கூறினார். அதிலிருந்து அவர்களுடைய அந்த செயற்பாட்டற்ற தன்மையை அவரே சொல்லுகின்றார். இந்த வருடம் கூட நீங்கள் இணையதளங்களை பார்க்கலாம், செப்டம்பர் மாதம் வரை இணையதளத்தில் வடமான சபையால் போட்டிருக்க கணக்கின் படி மூலதன செலவுகளில் 43% தான் செலவழிச்சிருக்கிறார். அன்றைக்கு தான் சபையில் கேட்க கௌரவ முதலமைச்சர் சொன்னார் இல்லை இல்லை அது 70% மேலே செலவழிச்சாச்சு, ஆனால் அதுக்குரிய கொடுப்பெனவுகள் அதுகள் கொடுக்கப்படவில்லை என்று அவரே அதில் ஒரு விடயத்தை தானே சொன்னார். இன்றைய காலமான உங்களோட கேள்வியை நான் பார்த்தேனான் பின் அதிகாரிகள் என்ன செய்கிறது சும்மா மறுமொழியை டக் டக்குன்னு தயாரிச்சுட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கு. அவரே சொல்கிறார் காலமாக உங்களோட கேள்வி எனக்கு கிடைச்சேன். அவரை நான் கூட சொல்லலை, அவர் இதெல்லாம் உள்ளுக்கு போய் பார்த்துக்க மாட்டேன். நான் அவருக்கு அதில் சொன்ன பதில் மறுமொழி, ஐயா உங்களுக்கு இந்த அதிகாரிகள் புள்ளியான தகவல்களை தருகின்றார். நான் இப்போ கேட்டிருக்கேன் இந்த ப்ரோக்ரஸ் என்னென்னு சொல்கிறது ஃபிசிக்கல் ப்ரோக்ரஸ் அதாவது பௌதீக முன்னேற்ற அறிக்கையை தெரிய சொல்லி இப்போ என்ன சொல்லுகின்றேன்னா இதெல்லாம்
வடிவாக செய்யக்கூடிய விடயங்களை, அது குறைபாடுகள் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை, சரியான தடங்கள் எல்லாத்தையும் காரணம் சொல்லி கொண்டிருக்கலாம். டெண்டர் கூப்பிட்ட ஆக்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பல காரணிகள் இருக்குன்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த காரணிகளுக்கு மத்தியிலேயும் சிலதுகளை செயற்பாடுறதால், இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு மாநில முதலமைச்சர் அன்றைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒரு பட்டதாரி நியமனம் தொடர்பாக இந்த மத்திய அமைச்சு இழுபடியில் கணக்கை வச்சு கொண்டு இருந்து செய்யப்படுற நேரமே மத்திய அமைச்சின் அந்த செக்ரட்டரியின் மேசையில் இருந்து கொண்டு எனக்கு இது தெரியாமல் நான் போக மாட்டேன்னு அங்கேயே மீடியாவை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதில் இருந்துட்டார். இது ஒரு ஆளுமை செயற்பாடு. கடைசியாக அந்த 600 பேர்கிட்ட லெட்டர் எப்பயுமே எடுத்துக்கொண்டு தான் போனவர். இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டேன். சில விடயங்களை நான் நீங்கள் சொன்ன போல் பட்ஜெட் ஸ்பீச்சில் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம். இந்த விடயங்கள் கடிதங்கள் எழுதி போட்டு இருப்பதால் நடக்கின்றதில்லை. தொடர்ச்சியாக ஆளுமையினால் இதை நெறிப்படுத்த வேண்டும். இதுதான் நான் என்னால் நீங்கள் கேட்ட மறுமொழியினுடைய செயற்பாட்டு இது என்ன செயற்பாடு சம்பந்தமான குறைபாடுகளாக நான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறது. மற்ற விடயங்கள் சில விடயங்கள் நானே ஒத்துப்போகின்றேன். அந்த உதாரணமாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சர்வதேச இது கொண்டு போகிறதா இருந்தால் என்ன, எங்களுடைய அரசியலமைப்பு மாற்றம் எவ்வாறு அமையணும் முன்னதாக மாகாண சபையால் தீர்மானித்து அந்த விடயங்களை மாற்றி, இந்த விடயங்களை நான் முதலமைச்சர் யாரோடையும் ஒத்துப்போகணும். அது தமிழ் மக்களுடைய பிரச்சனை. அடுத்த சபையினுடைய சபையினுடைய செயற்பாடு வந்து அவர் நெறிப்படுத்தி கொண்டிருக்க, அதில் சபையின் நெறிப்பாடு வந்து சபைக்கு வாரதை நெறிப்படுத்து, சபையினுடைய கூட்டத்தை நடத்தி அதை நெறிப்படுத்துகின்ற விடயம் தான். ஆனால் இதில் இன்னொரு குறைபாடு இருக்குது. நியதி சட்டங்களை ஒரு எங்களுக்கு 13வது திருத்த சட்டத்துக்கு கீழே 39 விடயங்கள் தரப்பட்டாலும் அதில் காணி பொலிஸ் விடயங்களில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயங்களாக இருக்கிறதாலும் மிச்சம் 37 சரியான நியதி சட்டங்கள் ஆக்காட்டி இன்றைக்கு நாங்கள் அதுக்குரிய சட்ட வலு சட்ட வாக்கத்தை மத்தியினுடைய சட்டங்களிலிருந்து தான் செயற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்குரிய சட்ட வாக்கங்களை ஏற்படுத்தி எங்களுக்குரிய நெறிமுறைகளை ஏற்படுத்தினால் மத்தியினுடைய சட்ட வாக்கங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே செல்லுபடியாகாது. இதை சரியாக செய்யலை. இன்றைக்கு நான் 6 இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 கிட்ட வந்து நான் இன்னும் சரியான இதுகள் வந்து இப்போ சில பேர்கிட்ட கணிப்பேன். டாக்டர் ஜெயம்பதி, மிஸ்ஸஸ் சந்திரிகா, சார் மிஸ்ஸஸ் நிர்மலா சந்திரகாசன் அவையினுடைய சில அறிக்கை இதுகளை நான் வாய்ச்சிருக்கேன். என்னுடைய கணிப்புகளின்படி ஒரு மாகாண சபை முழுமையாக இயங்குவோன்னா கிட்டத்தட்ட 300 நியதி சட்டங்களை ஏற்படுத்தினார்த்தான் அது முழு இந்த இலங்கையில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த மாகாண சபை அதிகாரங்களுக்குள்ள வெற பண்ணாமல் அதை முழுமையான அதிகாரங்களாக மாற்றலாம். ஈவன் போலீஸ் அதிகாரத்துக்கு கூட எங்களால் சட்டவாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதை நடைமுறைப்படுத்த அவர்கள் தடையாக இருக்கலாம். ஒரு இடம் சொல்லியில் சட்டவாக்கம் ஏற்படுத்த முடியாதுன்னு. ஆனால் ஏற்படுத்துகிற சட்டவாக்கத்தை அவ ஆளுநர் சைன் பண்ண மாட்டார் அப்படியான சில தடைகளை போடுவேன். ஆனால் முயற்சியை நாங்கள் எடுக்கணும். அதுதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நாங்கள் தொடர் முயற்சியாக எடுத்து அழுத்தம். ஆனால் நாங்கள் இதில் 3 வருஷமாக சரியான பின்னடைவில் இருக்கின்றோம். இதைத்தான் நான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருவேன். இது குறித்து அனந்தியவர்களே, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மாகாண சபையுடைய செயலூக்கம் செயலாக்கம் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைத்து வருகிறீர்கள். உங்களுடைய விமர்சனம் எவ்வாறு அமைகிறது? இந்த மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் அல்லது 21 மாதங்களை முடிவடைய இருக்கின்ற மாகாண சபை, நான் நினைக்கின்றேன் இந்த மாகாண சபையின் பின்பு இவ்வாறான ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு அரசியல் சூழல் இப்போதைய நிலையில் காணப்படவில்லை. எனவே இந்த சூழல்களை நீங்கள் எவ்வாறு கணிப்பிடுகிறீர்கள்? இந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்ற போதே 13வது திருத்த ஏற்கனவே அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது இருந்த அதிகாரங்கள் கூட பறிக்கப்பட்டு அதனை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் பின்னர் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு ஒரு அதிகாரம் குறைந்த ஒரு வெற்று சபையாகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். ஆனால் இந்த மாகாண சபை என்பது ஒரு கருத்துக்களமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இப்போ அந்த கருத்துக்களம் தான் நாங்கள் சர்வதேச விசாரணை இனஅழிப்பு பிரேரணைகள் எல்லாமே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருந்தது. ஆனாலும் ஒரு சாதாரணமாக ஒரு அலுவலக பணியாளரை கூட சுயமாக நியமிக்க முடியாத ஒரு சபையாகத்தான் வடக்கு மாகாண சபை இருக்கின்றது. ஆனாலும் சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், சில செய்யக்கூடிய அதிகாரங்கள் இருந்தும் கூட எங்களுடைய அமைச்சுகளில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். இந்த 38 மாகாண சபை உறுப்பினர்களில் நான் ஒரு பெண் உறுப்பினராக இருக்கின்றேன். ஆனால் போரில் முழுமையாக பாதிக்கப்பட்டது பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை ஏற்கனவே வடக்கு மாகாணத்தில் பெண்களுக்கான ஒரு தனியான திணைக்களம் இல்லை.
ஆனால் ஒரு வருடம் முதலமைச்சருடைய கையில் இந்த மகளிர் விவகாரம் என்ற ஒரு பெயர் மட்டும் இருந்தது. அதன் பிற்பாடு சுகாதார அமைச்சரிடம் போனது. அங்கும் அந்த நடவடிக்கை இல்லை. இப்பொழுது மீண்டும் முதலமைச்சருடைய கையில் இருக்கின்றது. ஆனால் பெண்களை வலுவூட்டுகின்றதோ அல்லது பெண்களுக்கான திட்டங்களோ அல்லது வாழ்வாதார பெரிய அளவிலான சிறுகை தொழில் முயற்சிகளோ இங்கிருந்து மேற்கொள்ளப்படவில்லை. அது எனக்கு வேறு சரியான அதிருப்தியும் ஒரு ஏமாற்றத்தையும் வழங்கியிருந்தது. நாங்கள் அந்த இந்த வடக்கு மாநிலசபைக்கு வந்தபோது இந்த அரசியல் இந்த பேச்சை விட ஏதோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் என்ற சில ஒரு வேலை திட்டங்களை செய்யலாம், அவர்கள் பசி பட்டினி இல்லாமல் ஒரு நேர கஞ்சியை குடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம், அவர்களை வலுவூட்டலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்து வந்தது எல்லாமே ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் நாங்கள் சில சின்ன சின்ன விடயங்களை கூட நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களில் கேட்டால் கூட செய்யக்கூடியதை கூட ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், அது முயற்சி எடுத்து அது சரிவரவில்லை என்று கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எடுத்த அடுப்பிலேயே கூறுவார்கள், இதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, இது எங்களுக்கு எங்களுடைய இது வரையறைக்குள் இல்லை என்ற கருத்தை நாங்கள் கேட்ட உடனே அவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஆனால் இதே போன்ற நிலைமை தான் ஏனைய மாகாண சபைகளிலும் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஏதோ சாதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் சில வரையறை கங்கால் போய் சிலதை தாங்கள் அடாத்தாக கூட செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு எல்லைக்கோடை இவர்களே வகுத்துவிட்டு அந்த எல்லைக்கோட்டை தாண்டி போக முடியாதுன்ற கருத்தை எங்களுக்கு சொல்லிவிடுவதும் நாங்களும் வரும் மாகாண சபை உறுப்பினர்களினுடைய சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவர்களிடமிருந்து சரியான பதில் இல்லாமல் இருந்தும் கூட நாங்கள் பேசாமலே போகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் நிறைய வேலைகளை நாங்கள் மக்களுக்குள் போய் செய்திருக்கலாம், ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இங்கு வழங்கப்படவில்லை. நிச்சயமாக இதில் ரெண்டு விடயத்தை இவர்கள் சொல்லியிருக்கார்கள். ஒன்று, எல்லையை நாங்களே வகுத்துக் கொள்வது. ஊடகங்களில் கூட சில ஊடகங்கள் தணிக்கைகளையும் மீறி அல்லது பல்வேறு அழுத்தங்களையும் மீறி பல விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஊடகங்களும் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் சுய தணிக்கை, தாமாகவே தங்களுக்குள் ஒரு தணிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இதற்கு அப்பால் சென்றால் எங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சில ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் தங்களை அடக்கிக் கொள்வார்கள். அதே போல அனந்தி ஒரு கருத்து சொன்னார், மாகாண சபை தனக்கே தானே வரம்புகளை போட்டுக்கொண்டு அல்லது அமைச்சர்கள் உறுப்பினர்கள் வரம்புகளை போட்டுக்கொண்டு அதனை செய்ய முனைவதில்லை என்று. தவராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார், கிழக்கு மாகாண முதல்வர் 600 பேருடைய நியமனங்களை தந்தால்தான் போவேன் என்று மத்திய அரசினுடைய மேசையிலே குந்தியிருந்தார் என்று சொல்லி. எனவே இந்த 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 நிலைமைகள் குறித்து நீங்கள் சபை முதல்வர், சபையை நடத்துபவர், அதுக்கு அப்பால் ஆளுகின்ற கட்சியினுடைய தமிழரசு கட்சியினுடைய தமிழரசு கூட்டமைப்பை தலைமை தாங்குகின்ற தமிழரசு கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் என்று, அதாவது அங்கிரணேசன் அவர்கள் இபிஆர்எல்எஃப் அமைப்பிலிருந்து வந்தாலும் இப்பொழுது அவர் தமிழரசு கட்சி சார்ந்தவராகத்தான் செயல்படுகிறார். சத்தியலிங்கம், அமைச்சர் சத்தியலிங்கம் தமிழரசு கட்சியினுடைய வவுனியா மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பிலே இருக்கிறார். டெனீஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் டெலோ அமைப்பிலிருந்து வந்தாலும் அவரும் இணைந்து செயற்படுகிறார். ஆனால் இந்த கட்சியினுடைய ஆளுமை என்பது தமிழரசு கட்சியிடம்தான் இருக்கிறது. பெரும்பான்மை உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழரசு கட்சியோ இந்த இந்த உறுப்பினர்களிடையே ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தி அவர்களை ஒரு வினைத்திறனுடையவர்களாக மாற்றி கட்சியாக ஒரு வழிநடத்தலை ஏன் செய்ய முடியாதிருக்கிறது? அதில் முதலாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டது, அதை பொதுவாக எங்களுடைய அக்கள் சொல்கிறார்கள், மத்திய அரசாங்கம் தடை விதிக்குதுன்று இருக்கலாம். ஆனால் நான் ஒரு முன்னாள் நிர்வாகி என்ற வகையில் அல்லது நிர்வாகம் தெரிஞ்சவன்ற வகையில் நான் அதை உடன்படையில்லை. என்னுடைய தத்துவம் நீண்ட காலமாக அதிகாரம் என்பது அதை நாங்கள் உருவாக்கி செயலாக்கலாம். ஆனால் நெடுகவே சொல்கிறேன், 14 சொல்லியிருக்கிறேன், இந்த சபையிலையும் சொல்லியிருக்கேன், உறுப்பினர்களையும் சொல்லியிருக்கேன், அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கேன், அத்தாரிட்டி ஆஃப் பவர் இஸ் சம்திங் தட் யூ கேன் கிரியேட் அண்ட் எக்ஸசைஸ். அது நாங்கள் செய்யலை. அது நியதி சட்டம் மூலம்தான் செய்ய வேண்டுமென்று இல்லை, செய்யலாம். நான் அந்த வார்த்தை முதலிலும் 2 பாவித்தேன். நான் முடியக்கு செய்யலாம், செய்யலை, செய்ய விட இல்லை, இதை நான் திருப்பி சொல்கிறேன். அப்போ எங்கே நடக்குதுன்றால் 4 கட்சிகள், இப்போ அங்கிரேசன் தமிழர் கட்சியில் இல்லை, அது தவறு. அவர் ஒரு காலம் தமிழர் கட்சியில் இருக்கையில் அது இருக்கவும் முடியாது. அதை தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் கூட்டு போகிறப்ப எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இதுதான்,
இந்த அவையுடைய ஒரு நம்பிக்கையோடு இந்த அமைச்சகம் அமைச்சர் சபை நடக்கலை. அமைச்சர்கள் செய்கிற விஷயம் அது முதலமைச்சர் உட்பட பல விஷயங்கள் சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆரம்பத்திலே இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கு. அதான் எங்களுக்குள்ள முரண்பாடு. இப்போ உதாரணத்துக்கு ட்வின் சிட்டி ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியுமோ ஏதோ நடந்திருக்கு. ஏன் இதை பயிரங்கப்படுத்திட்டு சபைக்கு தெரியக்கூடாது? அப்போ இந்த அணுகுமுறைகள் தான் எங்களுக்குள்ள முரண்பாட்டை தோற்றுவிக்கிறதே தவிர மற்றபடி கட்சி ரீதியாக ஒரு பிரச்சனை அங்கே இல்லை. அதாவது தெளிவாக சொன்னால், வெளிப்படையாக சொன்னால், அமைச்சர் சபையினுடைய செயல்பாடு அவை நக்கினம் சபையை தாங்கள் கட்டுப்படுத்துவேன் அப்படி அல்ல. அதை நாங்கள் தெளிவாக நினைக்கிறேன், எதிர்கட்சி தலைவர்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எங்களை ஒருதனையும் புரிஞ்சு கொண்டு செயல்படவில்லை. ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு வெளிப்படையாக சொன்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுற இந்த காட்டாடி விஷயம் இந்த சபைக்கு தெரியப்படுத்தலை, ரெண்டு பேரும் தெரியப்படுத்தலை. அப்போ அதுவும் அப்படி அன்றைக்கே அந்த கேள்விகள் வருது, ஏன் அறிவிக்கலன்னு வருது. அப்போ இதுகள் எல்லாமே ஒரு கட்சி சார்ந்தது அல்ல, இந்த நடைமுறையிலே அணுகுமுறை பிரச்சனையில் தான் இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒன்றோட்டும் முரண்பாடுகளை வளர்க்க நான் ஒரு இடத்துல சொன்னேன், இது வந்து மெக்னகாட்டா மாதிரியான ஒரு நிலை தான் வருது. அப்போ சபைக்கு தெரியப்படுத்தி சபையோடு கலந்தாலோச்சு போனால் கன பிரச்சனை தீர்த்திருக்கலாம், ஆனால் அது நடைமுறை இல்லை. அதுவும் வேறு விஷயம். அது கட்சியை பொறுத்த வரையிலும் நாங்கள் கூடுமான வரையில் ஒத்து போக வேணுமன்றதும், டிஎன்இ என்ற குரூப்பை பொறுத்த வரையில் முதலமைச்சர் தான் அதுக்கு அந்த தலைவர். இப்போ அவர் கூப்பிட்டு சில குரூப் மீட்டிங் நடத்துகிறார், ஒரு நாங்கள் போகிறது போகாதது வேறு விஷயம். அப்போ அந்த லீடர்ஷிப் வந்து சிஎம்ல தான் இருக்குது. அவர் சில சில குரூப் மீட்டிங் கூப்பிட்டு கதைக்கிறார், அதுகள் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுகளில் முரண்பாடுகள் சில நேரம் தீர்க்கப்படுவதும் இல்லை. அப்படியான சிக்கல்கள் இருக்குது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் எங்களாக்கள் பிரச்சனை இல்லை, ஒற்றுமையாக தான் செயல்படுறார்கள். ஆனால் இப்போ கால ஊட்டத்தில் கடந்த சில காலமாக ஒரு கட்சி முரண்பாடு தோன்றி இருப்பதை நம்ம இதில் மறுதளிக்க முடியாது. அது உண்மை, அது யதார்த்தம், அது நடக்குது. அது இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்காது போய் மாயை. தமிழரசு கட்சியை குற்றம் சொல்கிற ஒரு மனப்பாங்கு இப்போ மேலே கட்சிகள வளர்ந்துருக்கு. அதே போன இந்த இப்போ கடந்த பிரதியாவை தலைவர் தேர்வில் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. இதை நான் உருவாக்கல, நாங்களும் உருவாக்கல, ஆனால் அது தானாக வருகுது. இது தவிர்க்கப்படக்கூடியது என்பதை என்னுடைய கருத்து. அதனுடைய தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் நீங்கள் சொல்கிற ஒத்துக்கணும், நாங்கள்லாம் பெரும்பான்மை கட்சின்றது உண்மை. அவை எங்களுக்கு பெரும்பான்மை பொறுப்பும் இருக்க வேண்டதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை அங்கீகரிக்காமல் தன்னுடைய தமிழரசு கட்சியை முரண்பட்டு கொண்டு போகிறதாலும் சில பிரச்சனை இருக்குது. மற்றபடி நாங்கள் எங்களுடைய ஆக்களுக்கு ஒரு ஒழுங்கில் இல்லாமல் போகாமல் போகிற அளவில் இல்லை, நிலை இல்லை. ஒன்று ரெண்டு பேரை தவிர தமிழரசு கட்சி தானே குறைப்பை செய்தான் தான் நினைக்கிறேன். இந்த இவருடைய சபை முதல்வருடைய பதிலோடு பொதுவாக நாங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், மத்திய அரசாங்கத்திலே பாராளுமன்றத்தினுடைய ஆளுமைக்கு அப்பால் அமைச்சர்களும் ஜனாதிபதியும் செயற்படுகிறார்கள், அதனால் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றுகின்றது என்ற விமர்சனங்கள் பொதுவாக இலங்கையிலே ஆரம்பகாலம் முதல் நிலவுவது வழக்கம். சபையினுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய அனுமதிகளை கோராமல் தனித்து அமைச்சுக்கள் செயற்படுவதும் அல்லது ஜனாதிபதி செயற்படுவதும் பிரதம மந்திரி செயற்படுவதுமான பிரச்சனைகள், அவற்றை விமர்சனம் செய்துதான் 30 வருட போராட்டத்தின் பின்னான ஒரு மாகாண சபை என்றது வடக்கு மாகாண சபைக்கு வந்தது. இந்த வடக்கு மாகாண சபையில் இருப்பவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த விடுதலை போராட்ட வரலாறுகளோடு தங்களை அகிம்சை ரீதியாகவோ ஆயுத ரீதியாகவோ இணைத்துக் கொண்டவர்கள். ஒரு சிலர் புதிதாக இந்த அரசியலுக்குள் நுழைந்து மாகாண சபைக்குள் நுழைந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இலங்கையினுடைய இன விடுதலையோடு சம்பந்தப்பட்டவர்கள்தான் மாகாண சபையில் இருக்கிறார்கள். எனவே இந்த இன விடுதலை போராட்டம் ஏற்படுத்திய பாரிய பாதிப்புகளிலிருந்து உருவாக்கிய இந்த மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் மீண்டும் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அல்லது யாரை நாங்கள் விமர்சித்தோமோ அவர்களுடைய அரசியல் பாணியை அல்லது எவ்வாறு நாங்கள் மத்திய தமிழகத்தை விமர்சிக்கிறோமோ அந்த அரசியல் பாணியிலே மாகாண சபையில் இருக்கின்றவர்கள் செயற்படுவதான குற்றச்சாட்டுகள் இப்பொழுது எழுகின்றன. எனவே இவை குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
இந்த மாகாண சபை என்பது ஒரு வடக்கு கிழக்கு மக்களுடைய தொடர்ந்த போராட்டத்தினுடைய விளைவு, அதனுடைய ஏற்பாடு. ஆனால் இந்த ஏதோ துரதிருஷ்டவசமாக இந்த மாகாண சபையே கடந்த 25 வருடங்களாக வடக்கு கிழக்கு மக்கள் அதனுடைய நிர்வாக செயற்பாட்டில் பங்களிக்கவில்லை. இப்போ இப்போது தான் நாங்கள் முதல் கொஞ்ச காலத்துக்கு முதல் கிழக்கு மாகாணம் இப்போது நாங்கள் 3 வருடமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றோம். இப்போ இந்த 25 கால இடைவேளையில் இந்த எங்களுடைய அதிகாரம் தொடர்பாக தெற்கில் இருந்த மாகாண சபையில் அவர்கள் நிதிகளை பெற்று இந்த தாங்கள் நிதிகளை கூட பெற்று செலவழிக்கிற அந்த விடயங்களில் தான் கூடின கவனம் இல்லாட்டின் செலுத்தி இருக்கின்றார்களே ஒழிய, இது தங்களுடைய அதிகாரங்கள் முழுமையாக தங்கள்தான் இருக்கணும், அது பறிபோகக்கூடாதுன்றதில் அவர்கள் கூடிய கவனம் எடுக்கவில்லை, அவர்களுக்கு அந்த தேவையும் இருக்கவில்லை. ஆனால் இங்கிருந்த அதிகாரிகள் அவர்கள் அதிகாரிகள், அது அங்கே சொல்லப்படுகின்ற விடயங்களை கடமையாக ஏற்றி செய்து கொண்டிருந்தவர்கள் தான் அதிகாரிகள். அப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ முதன் இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதலாவது செய்திருக்க வேண்டியது எங்களுக்குரிய விடயங்கள் இது, இதெல்லாம் நிர்வாக செயற்பாடு, நிர்வாக ரீதியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீர்கள், இதை மீண்டும் எங்களுக்கு நாங்கள் தான் முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்ற அந்த திறன் ஆளுமைத்தன்மை எங்கள்கிட்ட இல்லை என்று தான் என்னுடைய குறைபாடு. குறிப்பாக எங்களுக்கு கிடைத்த ஒரு நன்மையான விடயம், எங்களுடைய முதலமைச்சர், கௌரவ முதலமைச்சர், ஒரு முன்ன நாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் இந்த சட்ட வாக்கங்கள் சட்ட விடயங்கள் தொடர்பாக கூட அழுத்தங்கள் கொடுத்து, இதெல்லாம் எங்களுடைய விடயங்கள், இது எங்களுக்கு நீங்கள் இப்படி பிள்ளையான வழியாக எடுத்து கொள்ளினா இன்னும் அது கூடின ஒரு வலுவை பெற்றிருக்கும். நாங்கள் சொல்கிற மக்கள் அவர் சொல்லுக்கு அதனுடைய வலு கூட. ஆனால் அந்த செயற்பாடு துரதிருஷ்டவசமாக எங்களோட மாகாண சபையில் நடக்க இல்லை. அதிகாரிகள் சொல்லுகிறார் இவ்வளவுதான் எங்களை வரம்புன்றதை கேட்டு வச்சு கொண்டு தான் இங்கே நிர்வாக செயற்பாடு இல்லாத எங்களுடைய அமைச்சர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதிகாரிகளையும் பிழை இல்லை, அவர்களுக்கு 25 வருடமாக மத்திய அரசு சொன்ன, அவர்கள் இந்த அரசியலமைப்பை படித்து இல்லாட்டி சட்ட வாக்கங்களை படித்து அதிகாரத்தை பற்றி அவர் கதைக்கிறது இல்லை. இதுவரை 25 வருஷமாக அவர்களுக்கு உயர் மட்டத்திலேருந்து சொல்லப்பட்டு இவ்வளோந்தான் அவங்களுடைய லிமிட்டேஷன், இப்படித்தான் செய்யப்படுங்க, இப்படித்தான் செய்யப்படுங்கன்னு சொன்னது பட்டது வச்சு அந்த அளவுகோல், அந்த கட்டுப்பாடு மட்டுப்பாட்டுக்கு இடையே உள்ளதான் அவர்கள் செயற்பட்டு கொண்டு வர்றார்கள். அதனால் உண்மையிலே அதை விட கூட எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதை கூட முழுமையாக செயற்படுத்தக்கூடிய விடயங்கள். இந்த காசு கூட எங்களுக்கு தர்றதில் பல முரண்பாடுகள் இருக்குது. எங்களுக்கு இப்போ காசு திறக்க குறிப்பிடுகின்றார்கள், குறித்து ஒதுக்கப்பட்ட நிதி, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடம் கட்டுறதுக்குன்னு தான் தருவார்கள், எந்த ஹாஸ்பிட்டல்ன்றது மட்டும்தான் நாங்கள் தீர்மானிக்கிறது, அதுதான் குறித்தொதுக்கப்பட்ட நிதி, ப்ரொவின்சியல் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் கிராண்டுன்னு தராங்கள். அப்படி தர முடியாது, எங்களுக்கு ஃபுல்லாக கிராண்டாக தருவணும், அது என்னென்று தீர்மானிக்கிறது நாங்கள், அது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, எங்கே போகணுமா, விவசாயத்துக்கு போகணுமா, நாங்கள் தீர்மானிக்கணும். இது அப்படி இல்லை, இன்றைக்கு அப்படி தான் நிதிகள் தரப்படுது எங்களுக்கு, இதெல்லாம் நாங்கள் இல்லாட்டி மழை கொண்டு போடணும். இது அரசியலமைப்பில் இல்லாதபடியும் வெவ்வேறு நிர்வாக ரீதியாக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறார்கள், காசு தரணும் என்றதுக்காண்டி எங்களுக்கு இப்படியான கட்டுப்பாடை விதிக்கிறார்கள், நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். இன்றைக்கு உதாரணத்துக்கு மேற்கு மாகாண சபை கூட இந்த காணி அதிகாரம் சொந்தமாக தங்களுக்கு அந்த முழு அதிகாரம் ஒன்று சட்டவாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அது நடப்படப்பத்தை விடவில்லை, அது வேறு, அவர்கள் அதோடு விட்டுட்டார்கள், நாங்கள் என்ன செய்திருக்கணும், அப்படி சட்ட வாக்கத்தை ஏற்படுத்தி இது தொடர்பான அழுத்தங்களை சர்வதேச மட்டத்தில் மற்றது அரசு இங்கே உச்ச நீதிமன்றங்களில் வழக்குகளை பதிவு செய்து இது எங்களுடைய அதிகாரம், எங்களுக்கு தரப்பட்ட விடையும் இவர்கள் நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்லலை, முயற்சி தான் வேணுமென்றது மட்டும்தான் நான் சொல்லுகின்றேன். அதுபோல் இந்த நிர்வாக ரீதியாக இங்கே ஏற்கனவே கௌரவ அனந்தி சொன்னது போல் நிர்வாக ரீதியாக இந்த மத்தி எடுத்து வச்சிருக்கின்ற பல விடயங்களை எங்களுடைய ஆளுமை செயற்பாட்டு மூலம் ஏற்கனவே கௌரவ எங்களுடைய அவைத்தலைவர்களையும் கூறினது போல் ஆளுமை ரீதியாக டேக் த புல் பைட்ஸ் ஹோன்ன்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது, அதே போல் அந்த கொம்பை நாங்கள் தான் அந்த எருதினுடைய கொம்பை, இதுனால் இப்போ இங்கே எங்களுடைய விவாதங்களில் கூட அடிக்கடி பாவிக்கின்ற ஒரு வார்த்தை பிரியோ, அந்த ஐயா எங்களுடைய முதலமைச்சரை நோக்கி சொல்லுகின்ற ஐயா நீங்கள் கொம்பை நீங்கள் எடுத்து பிடிங்கிறேன், அப்படி அவ்வாறு செயற்படுவதன் மூலம்தான் நாங்கள் இருக்கிறத நெறிப்படுத்த முடியும், இல்லாததுக்கு நாங்கள் அரசியலமைப்பு ரீதியாக அது வர விடையே நாங்கள் அது அரசியலமைப்பு ரீதியாக மாற்றம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை செய்வோம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆளுமை கொடுத்த விடயங்களிலே மாகாண சபையிலே அதிக அளவிலான நூற்றுக்கணக்கான பிரேரணைகள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, அந்த பிரேரணைகள் பல கொண்டு வருவதற்கு நீங்களும் முக்கியமானவராக இருந்திருக்கிறீர்கள். இந்த பிரேரணைகள் கொண்டு வருவதும் அந்த பிரேரணைகளோடு சபையை முடக்கிக் கொள்வது அல்லது பிரேரணைகளுக்கு அப்பாற்றில்லாமல் இருக்கின்ற சூழல் காணப்படுகிறது.
அடுத்து இவ்வாறு கொண்டு வரப்படுகின்ற பிரேரணைகள் விவாதங்களுக்காக அன்றைய நாள் முழுவதும் செலவிடப்படுகின்றன. அந்த நாளுக்கான செலவுகள் மாகாண சபையினுடைய நிதியிலே தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் மக்களினுடைய பிரச்சனைகள் ஏராளமானவையாக இருக்கின்றன. பிரேரணைகளை கொண்டு வருவதும் அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதும் அல்லது அதை தங்களுடைய அரசியலாக மாற்றுவதும் கட்சிகளினுடைய மாகாண சபையினுடைய செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. எனவே ஏற்கனவே இந்த விவாதத்திலே குறிப்பிட்ட பல்வேறு விடயங்களைப் போல ஒரு சட்ட உருவாக்கத்தை கொண்டு வர வேண்டும். அந்த சட்ட உருவாக்கத்தை செயற்படுத்தாவிட்டால் அது மத்திய அரசு ஏன் செயற்படுத்தவில்லை என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். அல்லது அந்த கேள்விக்கும் விடை காணப்படாவிட்டால் வழக்கு தாக்கல் செய்கின்ற நிலைமைக்கு செல்ல வேண்டும், நீதியை நீதிமுறையை நாட வேண்டும். இவ்வாறான அழுத்தங்களின் ஊடாக இந்த மாகாண சபையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல முடிந்திருக்கு இவ்வளவு காலத்தில். சரி, முதலாவது கட்டம் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்லலாம், புதியவர்கள் வந்தவர்கள் அரசியலுக்குள் இளையவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது மூன்றாவது கட்டத்தை எட்டியிருக்கிறது மாகாண சபை. எனவே இவை குறித்து நீங்கள் என்ன கருத்து? இந்த மாகாண சபை முறைமைக்குள் நியதி சட்டங்கள் இயற்றுவது உண்மையில் எங்களிடம் சட்டத்தரணிகள் நிறைய பேர் பெயரளவில் இருக்கின்றார்கள். ஆனால் சட்டங்கள் ஆக்குகின்ற வேகம் போதாமல் இருக்கின்றது, அது சார்ந்த அறிவின்மை இல்லாமல் இருப்பதும் வெளிப்படையாகவே பேசப்படுகின்றது. ஆனால் நீங்கள் கூறியது போன்று இந்த நாங்கள் கொண்டு வருகின்ற தீர்மானங்கள், நான் மூன்று தீர்மானங்கள் 2013 கொண்டு வந்தேன். சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும், மாந்தை புதைகுழி தொடர்பான சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற தீர்மானமுமாக கொண்டு வந்திருந்த தீர்மானங்கள் வெறும் எழுத்தில்லான ஒரு வடிவமாக இருந்ததன் காரணமாக நான் இதுவரையும் வேறு தீர்மானங்கள் எதுவும் கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் ஒன்றும் முடியாது. நடவடிக்கையை பார்த்தால் அதுக்கு நடந்த நடவடிக்கை என்னவென்றால், அவைத்தலைவரிடமிருந்து முதலமைச்சரிடம் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டது என்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது அந்த விவரத்தில் இல்லை. இங்கு சபையில் இருக்கின்றது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறான். இது ஒரு தேசிய ரீதியான பிரச்சனையாக இதை வைத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் இங்கு எங்களோட மாகாணம் மட்டத்துக்குள் எங்களுடைய வடக்கு மாகாணத்திற்கு செயற்படுத்துவதற்கு கூட பல விடயங்கள் நாங்கள் செயற்படுத்த முடியவில்லை. அப்போ இதை விட நாங்கள் அமைச்சர்கள் பொறுப்பு கூட்டு பொறுப்பு இருக்கின்ற அமைச்சர்களிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்களிடம் உரிய பதில் இல்லை. அவர்கள் கூறுகின்ற காரணம் என்னவென்றால், அவர்கள் மனதளவில் நான் அப்படித்தான் நினைக்கிறேன், மனதில் அவர்கள் நினைக்கின்றது இவைக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல வேணும், வடமாகாணம் என்றால் முதலமைச்சருடன் சேர்ந்த இந்த 5 அமைச்சர்களும் தான் வடமாகாண சபை என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறபடியால் அவர்கள் எங்களுக்கான பதிலை சொல்கின்றார்கள் இல்லை. நாங்கள் கூறுவது என்னென்றால், நான் 88,000 மக்களுடைய பிரதிநிதி, நான் 88,000 மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். இந்த நாங்கள் இருந்த காலத்தில் என்ன செய்தோம் ஏது செய்தோம் என்று, ஆனால் அதற்கான வாய்ப்பை இங்கு வழங்கவில்லை. ஆனால் ஏதாவது ஒரு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது கூட அல்லது ஏதாவது தாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கின்ற போது கூட எங்களிடம் கலந்து பேசுவதில்லை. எங்களிடம் கடைசி அவைத்தலைவருக்காகவது ஒரு தகவலை தெரியப்படுத்தினால் அல்லது அவர் அதில் கலந்து கொண்டால் கூட எங்களுக்கு பிறகு அவர் தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டம் வைக்கிறதுல செலவுகள் அவைக்கு இருக்குது என்று கருதினால் அவைத்தலைவரை அழைக்கலாம். ஆனால் அதுவும் செய்யவில்லை. ஆனால் இதில் இன்னும் ஒரு குறைபாடுங்களுக்கு இருந்தது, அமைச்சர் வாரியம் அமைச்சரவை கூடுகின்ற போது எங்களுக்கு அந்த ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு அந்த அறிக்கையை தெரிய என்ன அமைச்சரவையில் என்ன நடக்குதுன்றது கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு வருட காலம் நாங்கள் கடும் அதிருப்தியை அவைத்தலைவரிடம் தெரிவித்ததன் பின்னர் எங்களுக்கு அமைச்சர் வாரிய அறிக்கை ஆங்கிலத்தில், அது சில அறிக்கை வரும் சிலது வராமல் இருக்கும். அதன் பின்னர் நான் நினைக்கின்றேன் அமைச்சர் வாரியம் ஒரு இப்பொழுது ஒரு 1.5 வருடங்கள் தான், அதிலும் ஒரு வருடம் தான் தமிழில் வருகின்றது எங்களுக்கு அமைச்சர் வாரிய அறிக்கை. அந்த அளவுக்கு கடும் அழுத்தங்கள் நெருக்குதல்கள் தொடர்ந்து நாங்கள் கொடுத்தபடி தான் இது வந்து. இது மட்டுமில்லை, நாங்கள் சபையிலேயும் கேட்குற கேள்விகளுக்கு கூட இதை பற்றி அறிந்தீராண்டா இல்லையென்றால் முடிஞ்சது பதில். ஏனென்றால் இருக்குதுன்னு சொன்னால் தான் அவர் விளக்கமாக அமைச்சரங்களுக்கு பதில் சொல்லணும். இதை அறிந்தீர்களா இல்லை முடிஞ்சது எங்களோட கேள்விக்கு பதில். இவ்வாறு என்னென்றால் விளங்கணும் அவைக்கு என்னென்றால் நாங்கள் எங்களோட மக்களுக்கு நாங்கள் போய் சொல்ல வேணும், நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன ஏதன்றதை சொல்ல வேணும். அப்போ இவை இந்த மனநிலை எப்படி இருக்குதுன்றால், இவை வரும் மாகாண சபை உறுப்பினர்கள் இவைக்கு என்ன பதில் சொல்லி கொண்டிருக்கிறது, நாங்கள் அமைச்சரவை தான் நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர்கள், நாங்கள் 5 பேருமே உண்டா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து போட்டு இவைக்கு ஒன்றும் தெரிவிக்க தேவையில்லை என்ற நிலைப்பாடு இருக்குது. நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் இப்போ நான் கேட்குறேன், இப்போ போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்கிறோம்,
ஆனால் என்ன மாதிரி இந்த பயனாளிகள் தெரிவுகள் இடம்பெற்றிருக்குதுண்டு அமைச்சர், இப்போ நான் எங்களோட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை சொல்ல இல்லை, அமைச்சர்கள் செய்கின்ற வேலை திட்டங்களில் எப்படி பயனாளியை தெரிவு செய்தீர்கள்? தெரிய எங்களோட கதைச்சு பேசி கேட்கலாம். நீங்கள் உங்கள் டைம் வரைய எங்கள்கிட்ட இருக்குது கோடிக்கணக்கான வாழ்வாதார உதவி திட்டத்துக்கு பெண்கள் எங்கள்கிட்ட போட்டுட்டு நாங்கள் சில கிராமங்களுக்குள்ளே போய் நாங்கள் நேரவே அந்த நிலைமையை பார்க்குறோம். அதோட சூழல் அதோட வாழ்வியல் நிலையெல்லாம் பார்த்து எங்கள்கிட்ட இருக்குது தரவுகள். ஆனால் எங்களை புறந்தள்ளி போட்டு அமைச்சர்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். எல்லாருக்குமே செய்கிறோம் செய்கிறோம் வேண்டு போகுது. ஆனால் சரியான ஆக்களை இனங்கண்டு கொடுக்கணுமோண்டா தான் கேள்வி. எங்களுக்கு சரியான அதிருப்தி. நாங்கள் ஏண்டா இந்த சபைக்குள்ளே வந்து நுழைஞ்சு இவ்வளோ சனத்திட்டையும் பிச்சை கேட்குற மாதிரி வாக்கு போடுங்க வாக்கு போடுங்கன்ட்டு கேட்டு அந்த வாக்குக்கு நாங்கள் மக்களுக்கு ஒரு உரிய இதை செய்ய முடியலைன்றது பெரிய அதிருப்தி. ஆனால் இந்த நியதி சட்டங்கள் உருவாக்கம் முன்மேல அது சம்பந்தமான அறிவுள்ளவர்கள் பொதுவாக இங்கு தட்டுப்பாடாக இருப்பதாகத்தான் அமைச்சர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே கொண்டு வந்த நியதி சட்டங்கள் கூட வேறு மாகாணங்களிலிருந்து அந்த கிழக்கு மாகாணம் தென் மாகாணம்னா அது மாற்றி போட்டு வந்தது ஒழிய இங்கும் பெருசாக உருவாக்கின மாதிரி தெரியலை. ஏன்னா இங்கே கொண்டு வந்தாலும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அவைத்தலைவரும் அதில் பல குறைபாடுகளை சொல்லி அதுவும் விவாதமாக்கித்தான் நாங்கள் அந்த நியதி சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றோம்.